Hello students, now we are going to see 10th Maths Chapter 3 Algebra Part 23 Exercise 3.13. In the previous video in Part 22 we have seen Exercise 3.12 Sums 7 to 9. Now I am going to explain Exercise 3.13. First sum, determine the nature of the roots for the following quadratic equations. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுத்திருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன், 15x² + 11x + 2 = 0. சொல்யூஷன் கொடுத்திருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கணும், 15x² + 11x + 2 = 0. கம்பேரிங் திஸ் வித் ax² + bx + c = 0. அதாவது கொடுத்திருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, வி கெட் அண்டர்லைன் பண்ணிருக்கிற மாதிரி a = 15, b = 11, c = 2. டெல்டா இஸ் ஈக்குவல் டு b² - 4ac. பி யோட வேல்யூ வந்து 11, சோ 11² அப்படின்னு போட்டுக்கிறோம், -4. ஏயோட வேல்யூ வந்து 15, சியோட வேல்யூ வந்து 2. சோ தட் இஸ் ஈக்குவல் டு 11² - 4 × 15 × 2. 11² வந்து 11 × 11 வந்து 121. இது வந்து மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். 4 × 15 = 60. 60 × 2 வந்து 120. சோ தட் இஸ் ஈக்குவல் டு 121 - 120. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 1 = 1. இந்த 1ங்கிறது வந்து கிரேட்டர் தன் 0. சோ 1 வந்து கிரேட்டர் தன் 0, டெல்டா வந்து கிரேட்டர் தன் 0. அதனால என்ன, இந்த ரூட்ஸோட நேச்சர் எப்படி இருக்கும்னா, தேர்ஃபோர் இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்இக்குவல். இந்த ரூட்ஸ் வந்து ரியலாகவும் அன்இக்குவலாகவும் இருக்கும். அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் சம் வந்து சிமிலர் சம், அதை வந்து ஹோம்ஒர்க்கா செஞ்சிருங்க. தேர்ட் சப் டிவிஷன் வந்து √2t² - 3t + 3√2 = 0. சொல்யூஷன்ல வந்து கொடுத்திருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம அப்படியே எழுதிக்கிறோம், √2 × t² - 3t + 3√2 = 0. கம்பேரிங் திஸ் வித் ax² + bx + c = 0. கொடுத்திருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்குது, அண்டர்லைன் பண்ணிருக்கிற மாதிரி ஏ வந்து √2, பி வந்து -3, சி வந்து 3√2. இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். வி கெட் a = √2, b = -3, c = 3√2. டெல்டா இஸ் ஈக்குவல் டு b² - 4ac. பியோட வேல்யூ -3, சோ -3² போட்டுக்கிறோம், -4. ஏயோட வேல்யூ √2 × cயோட வேல்யூ வந்து 3√2. இங்க வந்து 4 3 = 12, √2 × √2 வந்து 2. சோ √2 × √2 வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 2 எழுதிக்கிறோம். அடுத்தது 4 × 3 × 2, 4 3 = 12, 12 × 2 வந்து 24. அதை வந்து இங்க எழுதிக்கிறோம், -3 × -3, -3 × -3 வந்து பாசிட்டிவ். சோ 9 எழுதிக்கிறோம், தட் இஸ் ஈக்குவல் டு 9 - 24. இங்க ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு, ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 15 கிடைக்குது. பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ், சோ நெகட்டிவ் தட் இஸ் ஈக்குவல் டு -15 எழுதிக்கிறோம். -15ங்கிறது வந்து நமக்கு லெஸ் தேன் 0. நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால டெல்டா வந்து நமக்கு லெஸ் தன் ஜீரோன்னு கிடைச்சிருக்கிறதுனால இந்த ரூல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தி நேச்சர் ஆஃப் தி ரூல்ஸ், தேர்ஃபோர் தி ரூல்ஸ் ஆர் நாட் ரியல், அதாவது ரியல் ரூல்ஸா வந்து இருக்காது. இதுதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப் டிவிஷன், 9y² - 6√2 × y + 2 = 0. கம்பேரிங் திஸ் வித் ax² + bx + c = 0, வி கெட். அது கொடுத்திருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் அண்டர்லைன் பண்ணிருக்கிற மாதிரி ஏ வந்து 9 கிடைக்கும், பி வந்து -6√2 கிடைக்கும், c = 2 கிடைக்கும். இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். a = 9, b = -6√2, c = 2. டெல்டா இஸ் ஈக்குவல் டு b² - 4ac. பியோட வேல்யூ வந்து -6√2, சோ -6√2² எழுதிக்கிறோம், -4. அடுத்தது வந்து ஏயோட வேல்யூ வந்து 9 × 9 எழுதிக்கிறோம், சியோட வேல்யூ வந்து × 2, தட் இஸ் ஈக்குவல் டு -6√2² - 4 × 9 × 2 கிடைக்குது. சோ -6 × -6 வந்து 36, √2 × √2 வந்து 2 எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்க வந்து 4 9 = 36, 36 ×
Fifth subdivision 9 a square b square x square minus 24 a b c d x plus 16 c square d square equal to 0. Solution வந்து கொடுத்திருக்கிற quadratic equation அப்படியே எழுதிக்கிறோம். 9 a square b square into x square minus 24 a b c d x plus 16 c square d square equal to 0. இதுல வந்து நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த quadratic equation என்ன பண்ணும், ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் த quadratic equationோட கம்பேர் பண்ணி அதோட a வேல்யூ என்ன, b வேல்யூ என்ன, c வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கம்பேரிங் திஸ் வித் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கொடுத்துற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல வந்து ஏபிசிடி ஸ்மால் ஆல்பபெட்ஸ் இது வரதுனால நான் வந்து இது கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இதுக்கு வந்து கேப்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், கேபிட்டல் லெட்டர்ஸ் ஏபிசி ஈக்குவல் டு ஜீரோ. சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், வி கெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 9 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 ஏபிசிடி, சி இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் டி ஸ்கொயர், டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஏசி. பியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன அப்படின்னா மைனஸ் 24 ஏபிசிடி, சோ அதோட ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம் மைனஸ் 4. ஏயோட வேல்யூ வந்து 9 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், சியோட வேல்யூ வந்து 16 சி ஸ்கொயர் டி ஸ்கொயர், அந்த ப்ராடக்ட் போட்டுக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 ஏபிசிடி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டு 9 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்டு 16 சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். இது வந்து 4 9 சார் வந்து 36 இன்டு 16 வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா 6 6 are 36 balance 3, 6 3 is 18, 18 plus 3 வந்து 21, 1 6 is 6, 1 3 is 3, இதை add பண்ணாம் நமக்கு 6, 1 plus 6 is 7, அடுத்தது 2 plus 3 வந்து 5 அப்படின் கடைக்குது. சோடுதுரு product வந்து நமக்கு 576 கடைக்குது. அதை மாறி 24 into 24, negative into negative வந்து positive. So 24 into 24 அது product பண்ணம்னா 4 4s are 16, balance 1, 4 2s are 8 plus 1, 9, 2 4s are 8, 2 2s are 4. இது ரெண்டை add பண்ணம்னா 6, 9 plus 8 வந்து 17, 7 எழுதிக்கிறோம் balance 1, 1 plus 4 வந்து 5 கிடைக்குது. சோ இந்த ப்ராடக்டும் இந்த ப்ராடக்டும் நமக்கு நம்பர் வந்து 576 கிடைக்குது. சோ தட் இஸ் ஈக்குவல் டு 576 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். இத ப்ராடக்ட் பண்ணும்போது வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நம்பர் மட்டும் கிடையாது, வேரியபிளையுமே நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். சோ தட் இஸ் ஈக்குவல் டு 576 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். இது வந்து நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ், சோ நெகட்டிவ் இது வந்து 576 தான் வந்து ப்ராடக்ட் கிடைக்குது. 576 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர், இது ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து சேமா இருக்கு. அதே சமயத்துல ஒரு பாசிட்டிவா இருக்கு ஒரு நெகட்டிவா இருக்குது. சோ இது ரெண்டுமே வந்து நம்ம கம் இது பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஜீரோ கிடைக்குது. டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ, டெல்டா வந்து ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா இந்த நேச்சர் ஆஃப் த ரூல்ஸ் வந்து எப்படி இருக்கும், தேர்ஃபோர் இந்த ரூல்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். இதுதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். Second sum, find the values of k for which the roots of the following equations are real and equal. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூல்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு கே யோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றதுனால அதுக்கு வந்து ரெண்டு ரூல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் 5k மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2kx பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. சொல்யூஷன் வந்து கொடுத்திருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம். 5k மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2kx பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. கம்பேரிங் திஸ் வித் ax ஸ்கொயர் பிளஸ் bx plus c is equal to 0. குடுத்திருக்க quadratic equation general form of the quadratic equation நாம் வந்து substitute compare பண்ணுனோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா underline பண்ணி இருக்கிற மாதிரி we get a is equal to 5k minus 6, b is equal to 2k, c is equal to 1 அப்படின் நமக்கு வந்து கிடைக்கிது. So delta is equal to b square minus 4ac, b யோட வேல்யூ வந்து 2k, so 2k ஹோல் ஸ்கொயர் எழுதிடுறோம் மைனஸ் 4. a யோட வேல்யூ வந்து 5k மைனஸ் 6, அடுத்தது c யோட வேல்யூ வந்து 1, so that is equal to 2k ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டு 5k மைனஸ் 6 இன்டு 1. சோ இதை என்ன பண்ணும், மைனஸ் 4 இதை வந்து ப்ராடக்ட ரிமூவ் பண்ணும்போது மைனஸ் 4 இன்டு 5k, அடுத்தது மைனஸ் 4 இன்டு மைனஸ் 6 எழுதணும். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம்.
bracket remove பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா is equal to 4k square minus 20k plus 24 னு கிடைக்குது. So 4k square minus 20k plus 24 equal to 0. என்ன காரணம் அப்படினா since the roots are real and equal நமக்கு கொடுத்திருக்கிற கண்டிஷன் வந்து கொடுத்திருக்கிற quadratic equationோட roots வந்து எப்படி இருக்கும் அப்படினா real and equal-ஆ இருக்கும். Real and equal-ஆ இருக்கும் அப்படினா நமக்கு வந்து இந்த delta வந்து equal to 0-ஆ இருக்கும். அதனால 4k square minus 20k plus 24 equal to 0. जीरो अपनी नहीं लेते ना, सो इधर ये लाल टर्म्स में वंदे मल्टीपल्स ऑफ़ फोर आए रखे, सो नमँ दे फोर आला डिवाइड पने ला, आन डिवाइडिंग बाय फोर है, नमँ किन्ना करेगे तो ना केस का ये माइनस फाइव के प्लस सिक्स इक्वल टू जीरो अपनी करेगे तो, सो इधर क्वाड्रेटिक इक्वेशन वंदे नमँ फैक्टराइज़ पने ना अपनी ना द कांस्टेंट टर्म ऐड करो सिक्स इधर कौन से रेंड फैक्टर्स कंडीपड़ी करना अदौड़ा कंडीशन है ना इधर रेंड ऐड पन नमना के योड़ा कोएफिशिएंट सेकंड टर्म अदौड़ा कोएफिशिएंट नंदे नमक के कड़े करना इधर रेंड मल्टीप्लाई पन ना अपनी ना नमक अंदर कांस्टेंट टर्म थर्ड टर्म अंदर कड़े करना सो माइनस टू माइनस थ्री इधर करेक्ट ऑप्शन इधर रेंड ऐड पन्ना माइनस टू माइनस थ्री रेंड में नेगेटिव सो ऐड पन्ना दैट इज इक्वल टू माइनस फाइव इन कड़े किधर इधर सेकंड टर्म के योड़ा कोएफिशिएंट आधे मारी उन्दर दोड़ा प्रोडक्ट माइनस टू इंटू माइनस थ्री रेंड में नेगेटिव इधर प्रोडक्ट पन्ना प्लस सिक्स इन कड़े किधर टू थ्री सर सिक्स इधर वंदे थर्ड टर्म द कांस्टेंट टर्म அது வந்து நமக்கு கிடைக்குது சோ இந்த -2 -3 தான் வந்து தர கரெக்ட்டான ஆப்ஷன் சோ k2 -5k 6 0 அப்படிங்கறது நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படினா k2 -2k 3k 6 0 னு எழுதலாம் தி ஃபர்ஸ்ட் 2 டம்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படினா ரெண்டு டம்க்கும் k காமனா இருக்கு k அவுட் சைடு எழுதிரோம் அந்த ஃபர்ஸ்ட் டம்ல ரிமைனிங் இருக்குது வந்து k செகண்ட் டம்ல ரிமைனிங் இருக்குது வந்து -2 அதே மாதிரி இந்த 3rd அண்ட் 4th டம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படினா இது ரெண்டுக்கும் காமனா இருக்குறது 3 சோ மைனஸ் 3-ஐ வந்து வெளிய எடுத்துறோம் சோ 3rd டம்ல ரிமைனிங் இருக்குறது k ஆல்ரெடி நெகட்டிவ் வெளிய போயிருச்சு சோ இங்க மைனஸ் வந்து 2 வந்து எழுதிக்கறோம்னா ரிமைனிங் வந்து 4th டம்ல தட் இஸ் ஈக்குவல் டு 0 இந்த ரெண்டு டம்மையும் கன்சிடர் பண்ணோம்னா k 2 வந்து நமக்கு காமனா இருக்கு சோ k 2-ஐ வந்து நம்ம வெளிய எடுத்துறோம் இந்த 1st டம்ல ரிமைனிங் இருக்குறது வந்து k 2nd டம்ல ரிமைனிங் இருக்குறது மைனஸ் 3 சோ k 2 into k 3 ஈக்குவல் டு வந்து 0 அப்படினு கிடைக்குது so in the k minus 2 equal to 0 adhe mari k minus 3 equal to 0 the minus 2 indradhu vandu left side negative a irukku left to right pombodhu adhu positive a irum so k is equal to 2 adhe mari k minus 3 inga minus 3 negative a irukku left to right pombodhu positive a irum so k is equal to 3 namakku k oda value vandu enna kidaikudhu appadina k is equal to 2 nu kidaikudhu k is equal to 3 appdin kidaikudhu idhu dhaan vandu the values of the k idhu dhaan the question kana answer செகண்ட் சப்டிவிஷன் கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் கே பிளஸ் டூ இன்டூ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஜீரோ சொல்யூஷன்ல கொடுத்துருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம் கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் கே பிளஸ் டூ இன்டூ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஜீரோ கம்பேரிங் திஸ் வித் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும் வி கெட் ஏ இஸ் ஈக்குவல் டு கே பி இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் கே பிளஸ் டூ சி is equal to 16 அப்படி நமக்கு கிடைக்குது டெல்டா equal to b square minus 4ac அது வந்து 0 அப்படி எழுதுறோம் என்னன்னா கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா since the roots are real and equal இந்த கண்டிஷன்னால நமக்கு வந்து இந்த டிஸ்கிரிமினன்ட் டெல்டா is equal to b square minus 4ac equal to 0 அப்படி நம்ம எழுதுறோம் சோ b யோட வேல்யூ வந்து என்ன அப்படினா 6k plus 2 சோ 6k plus 2 ஹோல் ஸ்கொயர் எழுதுறோம் அடுத்து minus 4 a யோட வேல்யூ வந்து k அதுக்கு அப்புறம் வந்து c யோட வேல்யூ வந்து 16 சோ 6k plus 2 whole square minus 4 into k into 16 equal to 0 அப்படினு கிடைக்குது சோ இங்க வந்து 6k plus 2 whole square வந்து நம்ம a plus b whole square ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் a plus b whole square வந்து தட் இஸ் equal to a square plus b square plus 2ab சோ இத எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா a square அப்படினா இப்ப வந்து a யோட பிளேஸ்ல வந்து 6k இருக்கு b யோட பிளேஸ்ல வந்து 2 இருக்குது சோ 6k into 6k வந்து 36k square அதே மாதிரி இது வந்து 2 into 6 6k 2 6 are 12 12 into 2 வந்து 24 சோ 24k கிடைக்குது 2 ஸ்கொயர் வந்து 4 பிளஸ் 4 அதே மாதிரி இத மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா மைனஸ் 4 into 16 வந்து 64 இந்த k வந்து எழுதிக்கிறோம் சோ 36k ஸ்கொயர் பிளஸ் 24k பிளஸ் 4 மைனஸ் 64k தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படி எழுதிக்கிறோம் இங்க 24k இருக்கு இங்க வந்து 64k இருக்கு இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு bigger number sign வந்து நெகட்டிவ் அதை வந்து எழுதணும் இதுதான் வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம்
சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 36k² - 40k + 4 = 0 அப்படின்னு கிடைக்குது. இந்த த்ரீ டேர்மே வந்து நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபோரா இருக்கு, ஸோ டிவைட் பண்ணலாம் ஃபோரால. ஆன் டிவைடிங் பை ஃபோர் 36 வந்து ஃபோரால டிவைட் பண்ணா 9 கிடைக்குது, கே ஸ்கொயர் எழுதிக்கிறோம். அது மாதிரி 40 வந்து ஃபோரால டிவைட் பண்ணா நமக்கு 10 கிடைக்குது, -10k எழுதிக்கிறோம். ஃபோரை ஃபோரால டிவைட் பண்ணா +1 கிடைக்குது. ஸோ 9k² - 10k + 1 = 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கேயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 9, அதை வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 9 × 1 வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ 9 வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணோம்னா அந்த செகண்ட் டேர்ம் கேயோட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கணும். அதோட ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணணும்னா அந்த கே ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இன்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இதை மல்டிப்ளை பண்ணி வர அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கணும். ஸோ இதில் வந்து -1 - -9 இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -1 - -9 ரெண்டுமே நெகட்டிவ் டேர்ம், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -10 கிடைக்குது. இது வந்து செகண்ட் டேர்ம் கேயோட கோஎஃபிஷியன்ட். அது மாதிரி -1 × -9 இது வந்து நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ், 1 - 9 இது வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த கே ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இன்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 9 × 1 அந்த 9 வந்து கிடைக்குது. ஸோ 9k² - 10k + 1 = 0 நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா 9k² - k - 9k + 1 = 0 இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மையும் கன்சிடர் பண்ணோம்னா அது ரெண்டு டேர்முக்கும் காமனா இருக்கிறது வந்து கே, அந்த கேயை அவுட் சைடு எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து 9k, செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது -1 தான். ஆல்ரெடி வந்து கே வந்து வெளியே எடுத்துட்டோம். அடுத்தது வந்து இந்த ரெண்டு டேர்முக்கும் வந்து காமனா இருக்கிறது வந்து 1 தான். ஸோ -1 வந்து அவுட் சைடு எடுத்துக்கிறோம். ஸோ இங்க தேர்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது 9k, மைனஸ் வந்து வெளியெடுத்ததுனால 9k எழுதிக்கிறோம். இங்க வந்து ஆல்ரெடி -1 இருக்குது. இந்த ஃபோர்த் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது 1 தான். -1 × -1 வந்து +1 = 0. ஸோ கே இன்டூ 9k - 1 - 1 × 9k - 1 = 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கு காமனா இருக்கிறது வந்து 9k - 1, அதை அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து கே, செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது -1. ஸோ 9k - 1 × k - 1 = 0. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு டேர்மா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9k - 1 = 0. அடுத்தது இங்க வந்து k - 1 = 0. ஸோ 9k - 1 = 0 -1 இங்க நெகட்டிவா இருக்கு, லெப்ட் டு ரைட் போகும்போது பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ 9k வந்து = 1 அப்படின்னு கிடைக்குது. இங்க k - 1 = 0, -1 வந்து நெகட்டிவா இருக்கு, லெப்ட் டு ரைட் போகும்போது பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ k = 1 அப்படின்னு கிடைக்குது. 9k = 1, இந்த 9 வந்து இங்க ப்ராடக்ட்ல இருக்கு, லெப்ட் டு ரைட் போகும்போது இதோட ரெசிப்ரோக்கல் வந்து டினாமினேட் போயிரும். சோ k = 1/9. சோ கொடுத்திருக்கிற குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ரூல்ஸ் வந்து என்ன, k யோட வேல்யூ என்ன அப்படினு கேட்டா k = 1/9, k = 1. இதுதான் வந்து இந்த குவெஸ்டியனோட ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன், இஃப் த ரூட்ஸ் ஆஃப் a - b × x² + b - c × x + c - c = 0 ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் தென் ப்ரூவ் தட் bac ஆர் இன் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா கொடுத்திருக்கிற குவாட்ரடிக் ஈக்குவேஷன் a - b × x² + b - c × x + c - c = 0 இதோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா bac அது வந்து அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்கு அப்படின்றது நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சொல்யூஷன் வந்து கொடுத்திருக்கிற குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம அப்படியே எழுதிக்க வேண்டியதான். a - b × x² + b - c × x + c - a = 0. சோ கம்பேரிங் திஸ் வித் கேபிடல் A போட்டுக்கிறேன், ax² + bx + c = 0 we get. இதுல வந்து க்வெஸ்சன்ல கொடுத்திருக்க குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு abc இருக்கதனால இத வந்து ax² + bx + c இதுக்கு வந்து நான் கேபிடல் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் = 0 we get. நமக்கு இதுல என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த கொடுத்திருக்கிற குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம கம்பேர் பண்ணனும் அப்படின்னா நான் அண்டர்லைன் பண்ணிருக்கிற மாதிரி a = a - b, b = b - c, c = c - a அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது.
delta is equal to b square minus 4ac, that is equal to 0. Yeah, since the roots are real and equal, roots are real and equal, and delta is equal to 0. Now, b square minus 4ac, that is values substitute. B value b minus c whole square. So, b minus c whole square, that is minus 4 into a value a minus b, c value c minus a equal to 0. அப்படின்னு the b minus c whole square வந்து a minus b whole square அந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்றோம் சோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா b square minus 2bc plus c square னு கிடைக்குது அடுத்து minus 4 எழுதிக்கிறோம் இத வந்து மல்டிப்ளை பண்ணனும் a into c வந்து ac அடுத்து a into minus a வந்து பாசிட்டிவ் into நெகட்டிவ் minus a square அடுத்து minus b into c வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் சோ minus bc அடுத்து minus b into minus a ஒரு ரெண்டுமே நெகட்டிவ் சோ plus ba equal to 0 அப்படினு கிடைக்குது இது வந்து b square minus 2bc plus c square இத பிராக்கெட் ரிமூவ் பண்ணா minus 4 into ac minus 4ac minus 4 into minus a square negative into negative வந்து பாசிட்டிவ் plus 4a square அதே மாதிரி minus 4 into minus bc negative into negative பாசிட்டிவ் plus 4bc அடுத்து minus 4 into ba negative into positive வந்து negative so minus 4ba equal to 0 அப்படி நமக்கு வந்து கிடைக்குது so இது வந்து square termலாம் first collect பண்ணா 4a square plus b square plus c square எழுதிறோம் இங்க வந்து minus 2bc இருக்கு இங்க plus 4bc இருக்கு so இது ரெண்டுக்கும் difference கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து 2bc னு கிடைக்குது இது வந்து bigger number sign வந்து positive so plus 2bc எழுதிக்கிறோம் அடுத்து வந்து minus 4ac அடுத்து இங்க minus 4ba அல்லது ab நம்ம எழுதிக்கலாம் minus 4ab that is equal to 0 அப்படினு கிடைக்குது so இதுக்கு என்ன ஐடென்டிட்டி வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படினா a plus b plus c whole square that is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca இந்த ஐடென்டிட்டியை வந்து யூஸ் பண்றோம் இங்க a என்ற பிளேஸ்ல வந்து 4a ஸ்கொயர் இருக்கு அடுத்து b என்ற பிளேஸ்ல b ஸ்கொயர் அடுத்து c என்ற பிளேஸ்ல c ஸ்கொயர் இதுல வந்து நமக்கு வந்து ரைட் சைடு வந்து கொடுத்திருக்காங்க ரைட் சைடு கொடுத்துட்டா அதுல இருந்து லெஃப்ட் சைடு வந்து எழுதணும் சோ இங்க வந்து minus 2a a யோட மல்டிப்ளை பண்றப்ப c வந்தாலும் சரி b வந்தாலும் சரி அங்க வந்து நெகட்டிவா இருக்கு சோ a டம் வந்து நெகட்டிவா இருக்கும் சோ minus 2a எழுதிக்கிறோம் அடுத்து வந்து b வந்து plus b plus c the whole square இதை expand பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து இந்த term வந்து கிடைக்கும் so minus 2a plus b plus c whole square வந்து that is equal to 0 அப்படி நமக்கு கிடைக்குது minus 2a plus b plus c is equal to 0 அப்படினு கிடைக்குது the minus 2a வந்து அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம் அப்படினா வந்து left to right வந்து பாசிட்டிவ் ஆயிரும் so 2a is equal to b plus c அப்படி நமக்கு வந்து கிடைக்குது so இத வந்து நம்ம எப்படி வந்து arithmetic progression அப்படினு எழுதலாம் அப்படினா b a c இந்த மூணு டம் எடுத்துக்கறோம் இது வந்து first term இது second term இது third term t1 t2 t3 வந்து எடுத்துக்கறோம் second term minus first term t2 minus t1 வந்து that is equal to a minus b அது மாதிரி third term minus second term T3 minus T2 வந்து that is equal to C minus A so A minus B equal to C minus A அது அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படினா இந்த சைடு வந்து A வந்து பாசிட்டிவ் இருக்கு இந்த சைடு A வந்து நெகட்டிவ் இருக்கு சோ இது ரெண்டு A வந்து இந்த பக்கம் இந்த A வந்து ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு கொண்டுட்டு போனோம்னா நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆயிரும் சோ A plus A னு கிடைக்குது இங்க நெகட்டிவா இருக்கிற B வந்து லெஃப்ட் டு ரைட் போனா பாசிட்டிவ் ஆயிரும் சோ B plus C னு கிடைக்குது A plus A வந்து 2A that is equal to B plus C சோ இத வந்து நம்ம இந்த மாதிரி ரேஷியோ வந்து நம்ம கொண்டுட்டு வரலாம் இது arithmetic progression அதே மாதிரி 2a is equal to b plus c னு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சோ இத வந்து இந்த டம்க்கு கொண்டுட்டு வரலாம் அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா therefore a, b, c are in arithmetic progression அப்படின்றது வந்து கிடைக்குது சோ இதுதான் வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து 4th क्वेश्चन if a, b are real then show that the roots of the equation a minus b into x square minus 6 into a plus b into x minus 9 into a minus b equal to 0 are real and unequal. The quadratic equation order roots வந்து நம்ம real and unequal அப்படின்றது வந்து நம்ம prove பண்ணணும். Solution வந்து கொடுத்திருக்கிற quadratic equation எழுதிக்கிறோம். A minus b into x square minus 6 into a plus b into x minus 9 into a minus b equal to 0. Comparing this with a x square plus b x plus c
சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து கம்பேர் பண்றோம், அதாவது கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, வி கெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் இன்டூ ஏ பிளஸ் பி, சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைன் இன்டூ ஏ மைனஸ் பி, டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ சி. B யோட வேல்யூ வந்து மைனஸ் சிக்ஸ் இன்டூ ஏ பிளஸ் பி, சோ மைனஸ் சிக்ஸ் இன்டூ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதிரும் மைனஸ் ஃபோர். ஏயோட வேல்யூ வந்து ஏ மைனஸ் பி, அடுத்தது சி யோட வேல்யூ மைனஸ் நைன் இன்டூ ஏ மைனஸ் பி. இது வந்து மைனஸ் சிக்ஸ் இன்டூ மைனஸ் சிக்ஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதிரும், அடுத்தது வந்து நெகட்டிவ் இன்டூ நெகட்டிவ் பாசிட்டிவ் ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸ். அடுத்தது ஏ மைனஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்க ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஐடென்டிட்டியும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்றோம். சோ தட் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சோ இங்க பிராக்கெட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ டூ வந்து செவன்டி டூ ஏ பி பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ பி ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் பி ஸ்கொயர். அது மாதிரி இங்க தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ ஏ ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் இன்டூ மைனஸ் வந்து நெகட்டிவ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ டூ வந்து மைனஸ் செவன்டி டூ. அடுத்தது வந்து ஏ பி எழுதிக்கிறோம், அடுத்தது தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ பி ஸ்கொயர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பி ஸ்கொயர் கிடைக்குது. இங்க செவன்டி டூ ஏ பி வந்து இங்க பாசிட்டிவா இருக்கு, இங்க நெகட்டிவா இருக்கு. சோ இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆயிடும். சோ ரிமைனிங் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, அது இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஸ்கொயர், இங்க ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஸ்கொயர், தேர்ட்டி சிக்ஸ் பி ஸ்கொயர், இங்க ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பி ஸ்கொயர். சோ இந்த நாலு டேர்மை வந்து நம்ம எழுதிக்கிறோம். சோ தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஸ்கொயர் இது ரெண்டுமே வந்து ஒரே டேர்மா இருக்கு, இது ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுறோம், செவன்டி டூ ஏ ஸ்கொயர் கிடைக்குது. அதே மாதிரி இங்க தேர்ட்டி சிக்ஸ் பி ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் பி ஸ்கொயர் ரெண்டும் ஒரே டேர்மா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. சோ அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா செவன்டி டூ பி ஸ்கொயர் கிடைக்குது. சோ தட் இஸ் ஈக்குவல் டு செவன்டி டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் செவன்டி டூ பி ஸ்கொயர் கிடைக்குது. சோ இந்த ரெண்டு டேர்முக்குமே வந்து செவன்டி டூ காமனா இருக்கு. சோ செவன்டி டூ காமன் எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது ஏ ஸ்கொயர், செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது பி ஸ்கொயர். சோ டெல்டா ஈக்குவல் டு செவன்டி டூ இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், இது வந்து பாசிட்டிவா இருக்கு. சோ கிரேட்டர் தன் ஜீரோ அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். டெல்டா வந்து கிரேட்டர் தன் ஜீரோ, தேர்ஃபோர் த ரூல்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்இக்வல். இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் க்வெஸ்சன், இஃப் த ரூல்ஸ் ஆஃப் த ஈக்வேஷன் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ பி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி சி இன்டூ எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ சி ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ரியல் அண்ட் ஈக்வல், ப்ரூவ் தட் எய்தர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஏ பி சி. சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்வேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூல்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அல்லது ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஏ பி சி அப்படின்றத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சொல்யூஷன்ல வந்து கொடுத்திருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். சி ஸ்கொயர் மைனஸ் ஏ பி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி சி இன்டூ எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ சி ஈக்குவல் டு ஜீரோ. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட நம்ம கம்பேர் பண்ணி ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். Comparing this with A x square plus B x plus C is equal to 0, we get A is equal to C square minus AB, B is equal to minus 2 into A square minus BC, C is equal to B square minus AC, delta equal to B square minus 4 AC equal to 0, delta equal to 0 எப்படி போகிறோம் அப்படின்னா, since the roots are real and equal, இங்கே B வந்து minus 2 into A square minus BC, B square வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா minus 2 into minus 2 வந்து 4, a square minus bc whole square அப்படின்னு கிடைக்குது. சோ இத வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா 4 into a square minus bc whole square னு எழுதிக்கிறோம். அடுத்து minus 4 ஏயோட வேல்யூ வந்து சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி, சியோட வேல்யூ வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஸ்கொயர் டேர்ம்ஸா இருக்கிறது வந்து நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஐடென்டிட்டியை வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபோர் வந்து அசிட்டிஸ் எழுதிரும், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர், ஏயோட பிளேஸ்ல வந்து ஏ ஸ்கொயர் இருக்கு, பியோட பிளேஸ்ல வந்து பிசின்னு இருக்கு. சோ ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் வந்து ஏ டு த பவர் ஃபோர் மைனஸ் டூ இன்டூ ஏ ஸ்கொயர் இன்டூ பிசி பிளஸ் பி மைனஸ் பிசி இருக்கு இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் பி டு பிசி இன்டூ மைனஸ் பிசி, அது வந்து பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ சி ஸ்கொயர் கிடைக்குது. அடுத்தது இங்க மைனஸ் ஃபோர் வந்து அப்படியே எழுதிடுறோம்,
the first term c square into b square vandu inge eludhikkiro adutha c square into minus ac vandu minus a into c square into c vandu c cube appdin kedaikudhu adutha inge minus ab into b square b vandu inge already oru term irukku inge square term irukku so negative into positive negative a into b cube appdin kedaikudhu inge minus ab into minus ac negative into negative vandu positive a into a vandu a square adutha vandu bc that is equal to 0. The bracket remove பண்ணும்போது 4 ஆல எல்லா டம்ஸையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அதே மாதிரி இங்க வந்து பிராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது -4 ஆல எல்லா டம்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம் சோ 4 into a to the power 4 4 a to the power 4 4 into -2 வந்து 8 8 -8 a square into bc அடுத்து வந்து 4 into b square c square அடுத்து -4 into c square b square -4 into -4 ac cube அதே மாதிரி -4 into minus ab cube வந்து +4 ap ab cube அடுத்து -4 into plus வந்து negative -4 a square bc equal to 0 இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம் பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா 4 a to the power 4 -8 a square bc +4 b square c square -4 c square b square +4 a c cube +4 a b cube -4 a square bc equal to 0 அப்படி நமக்கு வந்து கிடைக்குது இங்க 4 b square c square வந்து பாசிட்டிவா இருக்கு இங்க 4 b square c square வந்து நெகட்டிவா இருக்கு சோ இந்த ரெண்டு டம்மே வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் சோ நமக்கு என்ன ரிமைனிங் கிடைக்குது அப்படினா 4 a to the power 4 +4 a b cube +4 a c cube -12 a square BC equal to 0 அப்படிን கிடைக்குது இந்த 4 டம்ஸ் மே வந்து 4 வந்து 4 காமனா இருக்கு அதே மாதிரி a காமனா இருக்கு சோ இந்த 4 a வந்து அவுட்சைடு எடுத்துட்டோம் அப்படினா ஃபர்ஸ்ட் டம்ல வந்து ரிமைனிங் இருக்குது a கியூப் செகண்ட் டம்ல ரிமைனிங் இருக்குது b கியூப் थर्ड டம்ல ரிமைனிங் இருக்குது c கியூப் फोर्थ டம்ல ரிமைனிங் இருக்குது வந்து ஆல்ரெடி இங்க 4 a வந்து வெளிய எடுத்துட்டோம் சோ ரிமைனிங் வந்து -3 a bc equal to 0 நமக்கு என்ன கிடைக்குதா 4 a into a கியூப் b கியூப் c கியூப் -3 abc equal to 0 அப்படிን கிடைக்குது சோ 4a வந்து equal to 0 r வந்து a cube b cube c cube -3 abc equal to 0 அப்படிን கிடைக்குது 4a வந்து 0 வா இருந்துச்சு அப்படினா a is equal to 0 ன்னு கிடைக்கும் r a cube b cube c cube equal to 3abc சோ இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம் either a equal to 0 or a cube b cube c cube that is equal to 3abc சோ இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான் சோ நம்ம என்ன எழுதணும் அப்படினா ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படினா வந்து நம்ம எழுதணும் recap in this video we have seen exercise 3.13 sums 1 to 5 thank you students